ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்னா என்ன மேம், அது எங்கே வாங்கணும், அதுக்கு ஏதாவது பே பண்ணணுமா, அதனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ ரெடி பண்ணேன். ஸோ அதை பற்றி இந்த வீடியோ இருக்க போகுது. ஆனால் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் அப்படின்னா என்ன? உங்களோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேருந்து ஃபைனல் செமஸ்டர் வரைக்கும் இருக்கிற மார்க்ஸ் இருக்குல்ல, அதாவது ஒரு செமஸ்டருக்கு ஒரு 6 சப்ஜெக்ட், 5 சப்ஜெக்ட் அப்படின்னா, அந்த 5 சப்ஜெக்ட்டுக்கும் என்ன கிரேடு வாங்கியிருக்கீங்க, அந்த கிரேடுக்கு பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க் ஷீட் ஒன்று சிங்கிளாக கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட்டையும் சேர்த்து, அதில் இருக்கிற எல்லா சப்ஜெக்டையும் சேர்த்து ஒரு மார்க் ஷீட்டாக கொடுக்கறதுக்கு பேர் தான் கன்சாலிடேட்டட் மார்க். ஸோ கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் வாங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கன்சாலிடேட்டட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன். கூகுள் க்ரோமில் போயிட்டு நீங்கள் IDEUNOM.AC.IN ஸோ இந்த வெப்சைட் கொடுத்தீங்க அப்படின்னா, நம்மளோட காலேஜ் வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். எனக்கு நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஸோ ஓப்பன் ஆக டைம் ஆகுது, ஓப்பன் ஆகிடுச்சா? ஸோ இதில் உங்களோட டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். ஸோ இப்போ நான் கர்சர் வைக்கிறேன்ல, ஸோ அதுதான் இந்த அப்ளிகேஷன்ஸ் டேபில். உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதில் அட்மிஷன் அப்ளிகேஷன் இருக்குது, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, கான்வெகேஷன் அப்ளிகேஷன் இருக்குது, டூப்ளிகேட் ஐடி கார்டு கூட அப்ளிகேஷன் இருக்குது, உங்களோட கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் அப்ளிகேஷன் இருக்குது, அப்புறம் மைக்ரேஷன் அப்ளிகேஷன் இருக்குது, டூப்ளிகேட் டிசிக்கு கூட இருக்குது, டூப்ளிகேட் டிகிரிக்கும் இருக்குது, டூப்ளிகேட் கோர்ஸ் கம்ப்ளீஷன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மார்க் ஷீட் வேணுமோ, ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் இதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் தான் வாங்க போகிறோம். ஸோ அதனால் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டை நான் இதை கிளிக் பண்ணணும். ஸோ கன்சாலிடேட் மார்க் ஷீட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு PDF வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு PDF வந்து ஓப்பன் ஆகும். இந்த PDF-ஐ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அண்ட் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ ப்ரிண்ட் அவுட் எடுத்து என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நேம் ஃபில் பண்ணணும். உங்களோட நேம் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் எழுதணும். உங்களோட அட்ரஸ் வந்து இப்போ இருக்கிற ப்ரெசண்ட் அட்ரஸ், அதாவது இந்த சர்டிஃபிகேட் எங்கே போகணுமோ அந்த அட்ரஸை வந்து எழுதுங்க. இப்போ நான் வந்து ப்ரீவியஸாக வேறு அட்ரஸ் கொடுத்துருந்தேன் மேம், இப்போ நான் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன எந்த அட்ரஸ் எழுதணும், காலேஜில் ஃபர்ஸ்ட்டு கொடுத்த அட்ரஸ் எழுதணுமா, இல்லை இப்போ இருக்கிற அட்ரஸ் எழுதணுமா அப்படின்னா, இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு எங்கே வரணுமோ அந்த வீட்டு அட்ரஸ் நீங்கள் எழுதுனா போதும். ஸோ அந்த அட்ரஸ் எழுதுங்க. அந்த அட்ரஸ் கூடவே வந்து உங்களோட மொபைல் நம்பரை மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சப்போஸ் ரிட்டர்ன் ஆகிடுச்சு கொரியர் அப்படின்னா கூட உங்களுக்கு உடனே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ கால் பண்ணி உடனே சொல்லுவாங்க. ஸோ அட்ரஸ் கூட உங்களோட மொபைல் நம்பர் கண்டிப்பாக எழுதணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் என்ன எழுத போகிறீங்கன்னா, உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர், உங்களுக்கே தெரியும் என்ரோல்மெண்ட் நம்பர். ஸோ அதை எழுதுவீங்க. நெக்ஸ்ட் என்ன டிகிரி நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த டிகிரி எழுதணும். டிகிரின்றது இப்போது யூஜியா இல்லை பிஜியா அந்த மாதிரி, இப்போது பிஏ பண்ணுறேன் இல்லை எம்ஏ பண்ணுறேன், ஸோ அந்த மாதிரி டிகிரி மட்டும்தான் நீங்கள் எழுதணும். கீழே வந்து டிகிரியோட பிரான்ச்சு, ஸோ எம்ஏல தமிழ் பண்ணுறேன் இல்லை எம்ஏல இங்கிலீஷ் பண்ணுறேன், ஸோ அந்த மாதிரி உங்கள் டிகிரியோட பிரான்ச் வந்து ஃபிஃப்த் காலமில் எழுதுவீங்க. சிக்ஸ்த்தில் வந்து மந்த் அண்ட் இயர் ஆஃப் லாஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்பியர்ட் அப்படின்னு சொல்லி எழுதுவீங்க. உங்களோட கடைசி எக்ஸாம் எப்போ நடந்துச்சு, எந்த மந்த் எந்த இயரில் நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் சிக்ஸ்த் காலமில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சர்டிஃபிகேட் என்னென்ன வைக்கணும் அப்படின்னா, உங்களோட கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வைக்கணும், அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வைக்கணும். கோர்ஸ் கம்ப்ளீஷன் நீங்கள் எக்ஸாம் முடித்த உடனே வாங்கியிருப்பீங்கள்ல, ரிசல்ட் எல்லாம் வரத்துக்கு முன்னாடியே வாங்கியிருந்தீங்கல்ல, ஸோ அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷனோட ஜெராக்ஸ் காப்பி வைக்கணும். அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஒரு 1 or 2 months, அதாவது ஒரு 3 months வந்திருக்கும் உங்களுக்கு, 3 months உங்களுக்கு ப்ரொவிஷனல் வந்துடும். ஸோ அந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி வைக்கணும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கு தான் இதை கேட்டிருப்பாங்க. செவன்த்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீஷனோட சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது எஸ் ஆர் நோ அப்படின்னு இருக்கும், நீங்கள் அதில் எஸ்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க, நோவை அடிச்சிடுங்க. ஸோ கோர்ஸ் கம்ப்ளீஷனோட ஜெராக்ஸ் காப்பி ஒன்று எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எயித்தில் வந்து உங்களோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுலேயும் வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன்றதுக்கு எஸ்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க, நோவை வந்து அடிச்சிடுங்க.
அப்புறம் வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி ஒன்று வச்சுக்கோங்க. நைன்த் காலம் என்ன அப்படின்னா அமௌண்ட் பெய்டு அப்படின்றது. ஸோ அதாவது நீங்கள் கண்டிப்பாக கம்பல்சரி சிசி வாங்குறீங்க அப்படின்னா 1500 rupees பே பண்ண, சாரி சிசின்ட்ட கன்சாலிடேட் மார்க்ஷீட் வாங்குறீங்க அப்படின்னா 1500 rupees கொடுத்து தான் நீங்கள் வந்து உங்களோட கன்சாலிடேட் மார்க்ஷீட்டே வாங்கணும். ஸோ அந்த 1500 rupees உங்களால் கேஷாக கட்ட முடியாது, நீங்கள் அதை டிடியாக தான் எடுத்து கட்டணும். ஸோ டிடி எப்படி எடுக்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ அப்ளிகேஷன்ஸை முடிச்சுட்டு நம்ம டிடி எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றது இதுக்கு பின்னாடியே நான் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு 10th என்ன அப்படின்னா நேம் ஆஃப் த பேங்க் அண்ட் பிரான்ச். இந்த 1500 நான் வந்து டிடியாக எடுக்கணும்னு சொல்லியிருந்தால, ஸோ அது வந்து எந்த பேங்க் அண்ட் பிரான்ச்சில் வந்து டிடி எடுத்தீங்க அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணணும். அங்கே யூனிவர்சிட்டியே வந்து இந்தியன் பேங்க் இருக்குது. ஸோ அங்கேயே வந்து நீங்கள் டிடி எடுத்துகிட்டு அங்கேயே வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. ஸோ அங்கே இந்தியன் பேங்க் கிட்டே இருக்கிறதுனால நான் வந்து அங்கேயே தான் எடுத்தேன். ஸோ நான் அங்கேயே பண்ணுறதே நானும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 11th என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் பேமெண்ட் ஆர் டிடி நம்பர், அதாவது டிமாண்ட் டிராஃப்ட் நம்பர் அண்ட் டேட். அதாவது நம்ம டிடி எடுத்தோம்ல இந்தியன் பேங்க்கில், ஸோ அந்த டிடியில் ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர், அதுக்கப்புறம் என்றைக்கு நீங்கள் டிடி எடுத்தீங்களோ அந்த டிடி எடுத்த டேட், அது ரெண்டுத்தையுமே வந்து இங்கே ஃபில் பண்ணும். சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண அந்த ரெஃபரன்ஸ் நம்பர், அந்த நம்பர் கொடுங்க. ஆஃப்லைனில் வேறு என்ன மாதிரி நீங்கள் மோடில் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்களோ, ஸோ அந்த பேமெண்ட் மோடில் இருக்கிற ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இதில் கொடுங்க. பட் என்னோடய சஜஷன், என்னோடய ரெக்கமெண்டேஷன் கேட்டிங்க அப்படின்னா அங்கேயே டிடி எடுத்துட்டு ஆன் த ஸ்பாட் நீங்கள் அந்த டிடி நம்பரே இந்த அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணி கொடுத்துட்றது தான் எனக்கு தெரிஞ்சு அதே சேஃப், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கீழே டேட் இருக்கும், ஸோ டேட் போட்டுக்கோங்க. அண்ட் அது கீழே இருக்கிற இந்த சைட் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் இருக்கும், அதில் வந்து உங்களோட சிக்னேச்சர் போடுங்க, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நம்ம ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டிய அப்ளிகேஷன் ஃபார்மு. கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு கூட என்னென்ன வாங்குறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதை வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்க்ளோஷர்ஸ் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபோட்டோ காப்பி ஆஃப் த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் அப்படின்றாங்க. நம்மளோட சிசி எக்ஸாம் முடிஞ்சதும் வாங்கி வச்சுருந்துருப்போம்ல, ஸோ அந்த சிசியோட ஜெராக்ஸ் காப்பி ஒன்று வைக்கணும். அதுக்கப்புறம் செகண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோட்டோ காப்பி ஆஃப் ப்ரொவிஷ்னல் ஆர் கான்வகேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்றாங்க. பட் நம்ம வந்து மேலே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது சிசி 7th பாயிண்ட்டில் சிசி இருக்கா அப்படின்னும் 8th பாயிண்ட்டில் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு தான் கேட்டாங்க. கான்வகேஷனை பற்றி இதில் மென்ஷன் பண்ணலை. பட் நம்ம வந்து நம்ம சேஃப்டிக்கு கான்வகேஷன் சர்டிஃபிகேட் வச்சிடலாம். கான்வகேஷன் சர்டிஃபிகேட்னா என்னென்னு கேட்காதீங்க, நம்மளோட டிகிரி சர்டிஃபிகேட்டு தான் வந்து கான்வகேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து ப்ரொவிஷனல் கூடவே கான்வகேஷன் சர்டிஃபிகேட்டும் சேர்த்து அட்டாச் பண்ணிடலாம் நம்ம சேஃப்டிக்காக. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா செல்ஃப் அட்ரெஸ்டு என்வெலப், அதாவது நம்ம ஆன்சர் ஷீட் போட்டோம் தெரியுமா, ஒரு லைன் கிளாத்டு என்வெலப் கவர், ஒரு க்ரீன் கலரில், லைட் க்ரீன் கலரில் அந்த என்வெலப் கவரில் போஸ்டல் ஸ்டாம்ப் ஒட்டியிருக்கணும், 45 rupees போஸ்டல் ஸ்டாம்ப் வந்து ஒட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இது எல்லாமே, அதாவது உங்களோட சிசியோட ஜெராக்ஸ் காப்பி, உங்களோட ப்ரொவிஷ்னலோட ஜெராக்ஸ் காப்பி, அப்புறம் நம்ம சேஃப்டிக்காக நம்ம டிகிரி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கலாம். சப்போஸ் டிகிரி இல்லை அப்படின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெறும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் அண்ட் ப்ரொவிஷ்னல் வச்சாலே போதும். ஸோ அந்த இந்த மூணு சர்டிஃபிகேட்ஸும் இருந்து, அதாவது டிகிரி இருந்துச்சுன்னா வைங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அது போக சிசி கண்டிப்பாக வைங்க, ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வைங்க, அது கூட நம்ம டிடி எடுத்தோம்ல, ஸோ அந்த டிடியும் சேர்த்து ஸ்டேபிள் பண்ணி செல்ஃப் அட்ரெஸ்ட் என்வெலப் கவர். செல்ஃப் அட்ரெஸ்ட் என்வெலப் கவர்னால் நம்ம ஆன்சர் ஷீட் எழுதி கொடுத்து அந்த க்ரீன் கலர் கவரில் உங்களோட அட்ரஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் அது வந்து A4 என்வெலப் கவர் இல்லை A4க்கு மேலே இருக்கிற பெருசு ஏதோ ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் வந்து சென்டரில் 2 எழுதிட்டு அந்த 2 கீழே உங்கள் வீட்டு அட்ரஸ் தான் எழுதணும். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அட்ரஸ் எழுதக்கூடாது. மேம் நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அஃப்ளியேட்டு, ஸோ நான் எழுதலாமா அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து தான் உங்களுக்கு வருது, அதனால ஃப்ரம் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட அட்ரஸ், அது நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை, அவங்களே வந்து அதை சீல் பண்ணிப்பாங்க. ஸோ 2 வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ், அதாவது எந்த வீட்டுக்கு நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீட்டு அட்ரஸை 2 வந்து நீங்கள் எழுதணும், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சென்ட்ரலில் 2 போட்டு 2 கீழே உங்கள் வீட்டு அட்ரஸ் தான் எழுதணும், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அட்ரஸ் எழுதக்கூடாது, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த என்வெலப் கவரோட
கார்னர் ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் மேலே நீங்கள் வந்து போஸ்டல் ஸ்டாம்ப் வந்து ஒட்டியிருக்கணும் அப்படின்றாங்க. 45 ரூபீஸ்க்கு போஸ்டல் ஸ்டாம்ப் வாங்கி அதை வந்து நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் பேஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து அவங்க என்க்ளோஷர்ஸ் ரெக்வயர்டில் சொல்லியிருக்காங்க. நான் அது கீழே பார்த்தீங்கன்னா நோட்டில் வந்து ஒரு சில பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் வந்து 1994 to 1995 கோர்ஸ் பண்ணவங்களதுலேருந்து தான் இது வரைக்கும் கன்சாலிடேட் மார்க் ஷீட் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது கீழே வந்து பிரேக் ஆஃப் ஸ்டடி இருக்கிறவங்க டைரக்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் அட்மிஷன்ஸ் அவங்கெல்லாம் வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் வைக்கிறீங்கள, அதாவது நம்ம டிடி எடுத்தது, அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மு, அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் உங்களோட கோர்ஸ் கம்ப்ளீஷன். ஸோ இந்த 4 விஷயத்தையுமே வந்து ஸ்டேபிள் பண்ணி வைங்க. நீங்கள் வந்து நம்ம ஆன்சர் ஷீட் போடுற மாதிரி அந்த A4 என்வலப் கவருக்குள்ளே நீங்கள் போட்டு கொடுக்கக்கூடாது. நீங்கள் இந்த இது வந்து ஓப்பன் ஃபார்ம் மாதிரி தான், நீங்கள் அந்த 4 விஷயத்த மட்டும்தான், அதாவது உங்கள் டிடி, ப்ரொவிஷ்னல், கோர்ஸ் கம்ப்ளீஷன், அப்புறம் உங்களோட அப்ளிகேஷன், இந்த 4 விஷயத்தை மட்டும் எப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிடி, அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம், அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் உங்களோட கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த 4 விஷயத்தை மட்டும், அந்த 4 சர்டிஃபிகேட்டை மட்டும் ஸ்டேபிள் பண்ணுங்கள். ஸ்டேபிள் பண்ணி அந்த கவர் கூட நீங்கள் கொண்டு போய் கீழே ஐடி பிளாக், அட்மிஷன் பிளாக் இருக்குல்ல, ஐடி அட்மிஷன் பிளாக் கிரவுண்ட் ஃப்ளோரில் லாஸ்ட் கார்னருக்கு ஒரு கவுண்டர் முன்னாடி அங்கே போய் நீங்கள் இந்த என்வலப் கவரையும் ஸ்டாம்ப் ஒட்டின என்வலப் கவரையும் இந்த சர்டிஃபிகேட் ஸ்டேபிள் பண்ணியிருக்கீங்களா இதையும் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு வாங்கி வச்சுப்பாங்க. வச்சுட்டு உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் வீட்டுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம டிடி எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து டிடி சலான். ஸோ இந்த டிடி சலான் தான் இப்போ நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இது வந்து நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்கிற இந்தியன் பேங்க்கில் தான் எடுத்தேன், அந்த பின்னாடி இருக்குள்ள. ஸோ அந்த இந்தியன் பேங்க்லேருந்து தான் எடுத்தேன். ஸோ இதில் என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிரான்ச் கேட்டிருக்காங்க. நான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பிரான்ச்லேருந்து எடுக்கிறதுனால இது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பிரான்ச் அப்படின்னு போட்டிருக்கேன். அங்கே வந்து எம்யூ அப்படின்னு தான் போட்டாங்க. ஸோ நானும் அதனால் அப்படி தான் போட்டிருக்கேன். நீங்கள் எம்யூன்னு போடலாம், இல்லை மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்னு போடலாம், எது வேணால் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டிடி அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாங்க் இருக்குது. இதில் வந்து நீங்கள் என்றைக்கு எடுக்கிறீங்களோ அன்றைக்கி டேட் போட்டுக்கோங்க. அதாவது டேட்டு, மந்த்து, இயர் வந்து 2021. ஸோ இதை வந்து நீங்கள் என்றைக்கு டேட் எடுக்கிறீங்களோ அன்றைக்கி டேட் அண்ட் மந்தோட இது போட்டுக்கோங்க. அது கீழே என்ன கேட்டிருக்காங்கன்னா நேம் ஆஃப் த அப்ளிகேட். நேம் ஆஃப் த அப்ளிகேண்ட் யாருன்னா நீங்கள் தான் வந்து எடுக்க போகிறீங்க. ஸோ உங்களோட நேம் வந்து இங்கே போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட நேம் வந்து இங்கே போட்டுக்கோங்க. அதாவது இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸோட நேம் இங்கே போடணும். இப்போ பேரண்ட் போய் நீங்கள் டிடி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் நேம் போடக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸோட நேம், அது அவங்க நேம் தான் இங்கே, ஸ்டூடெண்டோட நேம் தான் இங்கே போடணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்து பேஇஸ் நேம். பேஇஸ் நேம் வந்து ரெகுலரில் பண்ணுறவங்களுக்கு டி ரெஜிஸ்டார் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு எழுதணும். இதே டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், அதாவது கரஸ்பாண்டன்ஸில் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து த டைரக்டர் ஐடிஇ யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். ஸோ இப்படி எழுதணும் ஒரு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட் ஃபில் பண்ணணும். அங்கே வந்து நம்ம வந்து டிடிக்காக பே பண்ண வேண்டிய சார்ஜஸ் வந்து 1500. இப்போ நீங்கள் போய் 1500 டிடி எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா டிடி எடுக்கிறதுக்கு தனியாக சார்ஜஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து நான் அப்போ பண்ணும், ஐ மீன் என்னோடய ஃப்ரெண்ட் அப்போ பண்ணும்போது வந்து 90 ரூபீஸ் சார்ஜஸ் இருந்துச்சு. இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியல. நீங்கள் அங்கே போய் இந்த மாதிரி டிடி எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே வந்து சார்ஜஸ் எவ்வளோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சார்ஜஸையும் சேர்த்துக்கிட்டு இப்போ 90 ரூபீஸ் சார்ஜஸ் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, ஸோ 1590. ஸோ அதை வந்து இங்கே வேர்ட்ஸில் எழுதணும். உங்களோட அமௌண்ட்டை வந்து இங்கே வேர்ட்ஸில் எழுதணும். இந்தலேருந்து இது வரைக்கும் வேர்ட்ஸில் எழுதுங்க. 1590 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுங்க. கீழே வந்து அமௌண்ட் எவ்வளோ சொல்கிறாங்களோ அந்த அமௌண்ட் போட்டுக்கோங்க. 1500 டிடி அமௌண்ட். இப்போ சும்மா நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு எழுதுனேன், இந்த 90ன்றது அங்கே எவ்வளோன்னு கேட்டுட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சார்ஜஸ் அமௌண்ட், ஸோ டோட்டல் வந்து 1590 அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது வந்து நெக்ஸ்ட்டு இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிரான்ச் எழுதிடுங்க, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பிரான்ச்சோ அப்படின்றத எழுதிடுங்க.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நீங்கள் கேஷில் பே பண்ண போகிறீங்களா, 1500 ருபீஸ் கேஷாக கையில் கொடுத்து டிடி எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த கேஷுன்ற பாக்ஸை வந்து நீங்கள் டிக் பண்ணணும். இல்லை நான் வந்து இந்தியன் பேங்க்கில் என்னோட அக்கௌண்ட் இருக்குது மேம், ஸோ அந்த அக்கௌண்ட்லேருந்தே டெபிட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட அக்கௌண்ட் நம்பர் எழுதணும். உங்களோட அக்கௌண்ட் நம்பரை இந்த இடத்துல எழுதணும். ஓகேவா? கேஷாக கொடுக்க போகிறீங்கன்னா இதை பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நான் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து டிக் பண்ணிக்கணும். நான் இதில் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டுத்தையும் டிக் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன மோடில் பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த மோடுக்கு ஏற்ற மாதிரி இதில் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து டேட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் கேஷாக கொடுக்குறீங்க அப்படின்னா டினாமினேஷன் ஃபில் பண்ணிப்பீங்கள்ல, 500 எவ்வளோ இருக்குது, 200 எவ்வளோ இருக்குது, அந்த நம்பர்ஸ் போட்டு இங்கே வந்து டினாமினேஷன் ஃபில் பண்ணி டோட்டல் கொடுத்துருங்க. அண்ட் இது வந்து சார்ஜஸோடு சேர்த்து தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பேஇ நேம். பேஇ நேம்னா அதாவது நம்ம டிடி என்ன பேரில் எடுக்க போகிறோமோ அதை தான் வந்து பேஇ நேம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து த ரெஜிஸ்டார் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். ஆனால் இது கரஸ்பாண்டன்ஸில் பண்ணுறாங்கல்ல, அதாவது இதில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், அவங்களுக்கு வந்து தி டைரக்டர் ஐடிஇ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆர் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் எதுனாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பேஇ நேமை நீங்கள் கரெக்டாக எழுதணும். ஒன்றுத்துக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் வந்து கன்சாலிடேட் மார்க்ஷீட் வாங்கணும் மேம் அப்படின்னு கேட்க போவீங்கள்ல, அந்த இடத்துல இருக்கிற ஸ்டாஃப்ஸ் கிட்ட நீங்கள் வந்து பேஇ நேமை ஒன்றுத்துக்கு ரெண்டு வாட்டி நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து இந்த இடத்துல தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. அதனால தான் நான் வந்து பேஇஸ் நேம் அதாவது டிடி எடுக்க வேண்டியவங்க நேமை ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் வந்து கன்ஃபார்மாக அவங்க கேட்டுக்கோங்க ஸ்டாஃப் கிட்ட. எனக்கும் நல்லா தெரியும், நான் தெரிஞ்சதுனால தான் இன்ஃபர்மேஷன் சொன்னேன். இன்ஸ்டியூட் ஆஃப் அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பண்ணுறவங்களுக்கு இந்த டைரக்டர் ஐடிஇ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போடணும். அதே நீங்கள் ரெகுலர் காலேஜில் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு த ரெஜிஸ்டார் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி போடணும். ஏன்னா டிடி நேமை நீங்கள் தப்பாக எடுத்துட்டீங்க அப்படின்னா போய் டிடி கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு புது டிடி எடுத்துகிட்டு சொல்லுவாங்க, அப்போ வந்து கேன்சலேஷன் சார்ஜஸ் வேறு ஜாஸ்தி. ஸோ நான் அது கேன்சலேஷன் ஃபார்ம் சொல்கிறேன், இந்த ஃபார்ம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். ஸோ ஓகேவா? நம்ம இங்கே பேஇஸ் நேம் கொடுத்துருவோமா? அப்புறம் வந்து அமௌண்ட்டு, நம்ம அந்த 1500 ருபீஸ் கொடுத்துருந்தோம்ல, ஸோ அந்த 1500 ருபீஸ் நீங்கள் வந்து அமௌண்ட்டாக வந்து இதில் எழுதணும். சார்ஜஸோடு சேர்த்து நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்களோ அதை இங்கே எழுதணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே வந்து எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் இதெல்லாம் நார்மலாக நம்ம செலான் ஃபில் பண்ணுற மாதிரி, ஸோ அதில் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து 1090 அந்த மாதிரி. ஸோ கீழே வந்து நீங்கள் இங்கே சைன் பண்ணிவிடுங்க, இந்த இடத்துல வந்து சைன் பண்ணிவிடுங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து உங்களோட நேம் அண்ட் உங்களோட மொபைல் நம்பரை இந்த இடத்துல எழுதுங்க. ஸோ இது வந்து கம்பல்சரியாக எழுதுங்க, ஏன்னா உங்களோட நேம் வந்து டிடியில் கீழே வரும், நேம் ஆஃப் த பர்சன், நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நேமு சைன், மொபைல் நம்பர் இங்கே வந்து சிக்னேச்சர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டிடி ஃபார்ம், நீங்கள் இதுதான் ஃபில் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் டிடி நேமை தப்பாக எடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து கஸ்டமர் சர்வீஸ் ரெக்வஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேங்க்கில் கேட்டாலே வந்து அவங்க கொடுப்பாங்க இந்த கஸ்டமர் சர்வீஸ் ரெக்வஸ்ட் ஃபார்ம். மேம், நான் இந்த மாதிரி டிடி தப்பாக எழுதிட்டேன், ஸோ எனக்கு வந்து டிடியில் நேம் சேஞ்ச் பண்ணிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபார்ம் கொடுப்பாங்க. இந்த ஃபார்மில் டேட் மென்ஷன் பண்ணிவிடுங்க, டேட் கிட்டே இந்த இடத்துல பேங்க் பிரான்ச் மென்ஷன் பண்ணிவிடுங்க. பிரான்ச் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட நேம் எழுதுங்க, மொபைல் நம்பர் எழுதுங்க. இதுக்கு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அதாவது நம்பர் 13. ஸோ இந்த நம்பர் 13 தான் வந்து டிடி இருக்கும். இந்த டிடியில் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த டிடி கேன்சலேஷன் கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் எந்த டிடி ஃபஸ்ட்டு தப்பாக எடுத்துருந்தீங்களோ ஒரு டிடி, அந்த டிடியோட நம்பர் எழுதுங்க, டேட் எழுதுங்க, அமௌண்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் அங்கே பேங்க் ஸ்டாஃப் கிட்டே கேட்டாலே வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக சார்ஜஸ் இருக்குது, இது வந்து 150 கிட்ட சார்ஜஸ் வந்துச்சு. ஸோ அதனால் டிடி நேமை ஒன்றுத்துக்கு ரெண்டு வாட்டி பார்த்து அங்கே இருக்கிற மேம் கிட்டே, நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டிங்களோ உங்கள் டிபார்ட்மெண்ட் மேம் கிட்டே நீங்கள் அதை வந்து கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நம்ம டிடி எப்படி ஃபில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அது கூடவே வந்து சப்போஸ் டிடியில் நேம் தப்பாக எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்ம் வாங்கி அதையும் எப்படி கொடுக்கணும், டிடி நேம் எப்படி திரும்ப சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க, அண்ட் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்துக்கும் ஒரு லைக் போட்டுருங்க, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.